இது தமிழில் ஒத்த எழுத்தில் சொல்கிறாங்க. அது என்னென்ன? சே. நன்மை பயன் ஈடேறணுங்கிறதுக்காக கட்டக்கூடியது சேது. சேது சேதுன்னா அணை, சேர்ப்பது. இப்போ சேர் அப்படின்னு சொன்னாலே இணைப்பு. ஆச்சா, இப்போ அரசன், அரசனுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க, சினிமாலெலாம் பார்த்துருப்போம். ஒருத்தர் மந்திரி, இன்னொருத்தர் யார்? சேனாதிபதி. சரி, இப்போது ஒத்த எழுத்து என்ன சொன்ன? அதிபதிங்கிறது விட்டுறலாம். சேனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சேனை அப்படிங்கிறதுக்கு நன்மைன்னு சொன்ன, சே அப்படிங்கிறது நன்மை. பெரிய படைக்கலம் இருக்குது, அந்த படையானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருதுன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும்? நன்மைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஒரே சமயத்தில் 100,000 பேர் நகர்றாங்க, 10,000 பேர் நகர்றாங்க அப்படின்னு சொன்னால் இயற்கை வளங்கள் எல்லாம் நசிக்கப்படும், அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் கலங்கும், பயிர் பச்சைகள் எல்லாம் மிதிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க ராஜ்யத்தில் அப்படின்னு சொன்னால், வீட்டில் தானியங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த தானியங்கள் நம்முடைய சாப்பாட்டுக்காக வச்சுருக்கோம், ஆனால் நம்முடைய தேசத்தினுடைய சேனை வந்து வருது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். அப்போ நம்முடைய சேமிப்பு கிடங்கில் இருந்தும் பலதும் வந்துட்டு அவங்களுக்கு ஒதுக்கப்படுது இல்லையா? சேனை அப்படின்னா நன்மைகளை ந இல்லாமல் செய்வது. சேனை எதிரி நாடு மீது போர் தொடுக்கின்றது அப்படின்னா எதிரி நாடுல இருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் அழித்துவிடும். சாண்டில்யனுடைய கதைகளை படித்து பார்க்கும்போது படைகளுடைய தன்மையானது எப்படிப்பட்டது, என்ன விதமான விளைவுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு சின்ன ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும். சே அப்படின்னா நன்மைன்னு சொன்னாங்க. புகர் சேவல்ல தந்துரு சங்கிரம நிருதர் கோபக்ர உஞ்ச நெடுங்கிரி. புகரில் சேவல, புகரில் சேவலன்னு சொல்லும்போது பலரும் சொல்லக்கூடிய ஒரே பொருள் என்ன அப்படின்னா, சேவல் இருக்கு இல்லையா, அந்த சேவல் கொஞ்சம் கூட வந்துட்டு யாருமே கம்ப்ளைண்ட்டே பண்ணல அப்படின்னு சொன்னது. எதுக்குங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்? கம்ப்ளைண்ட்டே கிடையாது. இந்த இடத்துல வார்த்தையினுடைய மறைவானது வேறொரு இடத்துல வேறொரு விதமாக வந்துட்டு மறைக்கப்பட்டு, புகரில் சேவலை. பாவலை அப்படின்னு சொன்ன பாடல் எழுதக்கூடிய வலிமை பெற்றவர்கள் பாவலர். சரி, நாவலர் அப்படின்னு சொன்ன நாக்கு வலிமை பெற்றவர்கள் நாவலர். கோவலன் அப்படின்னு சொன்ன அரசனுக்கு ஒத்த வலிமை பெற்றவன். தேவலர் அப்படின்னு சொல்லும் போது தேவர்களுக்கு இணையான வலிமை பெற்றவர்னு புரிஞ்சுக்கும் போது, முருகனை என்னன்னு சொல்றாங்கன்னா எல்லா விதமான க்ஷேமங்களையும் அளிக்கக்கூடிய வலிமை பெற்றவர், மிகுந்த ரகசியங்களை ஒருங்கே தரக்கூடியது, மிகவும் மறைவில் கொடுக்கக்கூடியது திருப்புகழ். ஒன்று கிடையாது, ரெண்டு கிடையாது, பலரும் சொல்லலாம். இந்த இங்கே பக்கத்தில் காங்கேயம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த காங்கேயத்தில் பார்த்தோன்னா இந்த வெள்ளை கலரில் இந்த கண்ணாடி கல் மாதிரி வந்துட்டு கல் கிடைக்கும். அந்த கல்லை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை தேய்ச்சி பார்த்திங்கன்னா தீப்பொறி வரும் அப்படிம்பாங்க. அந்த கல்லுக்கு கிராமத்தில் என்ன ஒரு சொலவடை உண்டு, என்னென்னு சொல்லுவாங்க தெரியுமா? சிக்கிமுக்கி கல்லும்பாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? வெங்கச்செங்கல்னு சொல்லுவாங்க, சிக்கிமுக்கி கல்னு சொல்லுவாங்க. கவனிக்கணும், தூய தமிழ், தூய தமிழ். புவி புனல் காலும் காட்டியே சிக்கியொடுவானும் சேர்த்தி. மனிதனுடைய தன்மையானது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தெளிவு. புவி புனல் காலும் காட்டி சிக்கியொடுவானும் சேர்த்தி பொது மனமானும் பூட்டி இவையோடே பொறி புலன் ஈரைந்தாக்கி கருவிகள் நாளும் கூட்டி. ஒரு ஹியூமன் பாடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை கேட்டோம் அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் சொல்லுவாங்க, ஆனா இவ்வளவு அடர்த்தியோட சொல்றது மிகவும் கடினம். ஒரு மனிதனுடைய உடல்ல என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்னா, புவி எர்த்து பூமியினுடைய தன்மையான மினரல்ஸ் பார்க்க முடியும், மெட்டல் ட்ரேசஸ் பார்க்க முடியும். ஆச்சா, பூமியில் என்ன கிடைக்கும்? மினரல்ஸ், மெட்டல்ஸ்.
எர்த்தனுடைய கான்ஸ்டியூஷன். சரி, புனல் அப்படின்னா நீர்த்தன்மை. நீர்த்தன்மைன்னு சொல்லும்போது கபம், ரத்தம், நீர்த்தன்மைகளை என்னென்னலாம் பூமியில் இருக்கோ, ஐ மீன் இருக்கோ, அதெல்லாம் உடலில் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு எர்த்தனுடைய ட்ரேசஸ், ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்முடைய நீர்நிலைகள் நம்முடைய உடலில் வந்துட்டு பார்க்க முடியும். மூணாவது என்னென்னா காலும் காட்டி, காலும் காட்டி தான் பொதுவாக வந்துட்டு படிக்கக்கூடிய ஒரு வழக்கு உண்டே ஆகட்டும், அது கால் கிடையாது, கால், வள்ளி நகரம். இப்போ க அப்படின்னு சொன்னால் கால் அப்படின்னு சொன்னால் காற்றுன்னு அர்த்தம். சரி, புவி புனல் காலும் காட்டி, மூச்சு விடும்போது மூக்குக்கு முன்னாடி நாம் விரலை வச்சோம் அப்படின்னா, வாய்க்கு முன்னாடி விரலை வச்சோம்னா உடல்லிருந்து வெளிவரக்கூடிய காற்றை ஒருத்தருக்கு உடம்பில் இருக்குது, காற்று இருக்குது இல்லைன்னு சொல்லி நம்ம சோதித்து தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஒரு மனிதனுடைய உடலில் இது மூணும் இருக்கிறத பார்க்க முடியும், சோதித்து பார்க்க முடியும். புவி புனல் காலும் காட்டி, அதோட வேறு ரெண்டு விஷயங்கள் சேர்த்திருக்காங்க. என்னென்ன? ஒன்று சிக்கி. சிக்கின்னா என்ன? நெருப்பு. சிக்கியோடு வானும் சேர்த்தி, ஆகாசத்தன்மையினுடைய ஒரு சிறு துளியானது நம்முடைய உடலில் சேர்ந்துருக்கு. எப்படி சார் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்க? அதை தான் உயிர்னு சொல்கிறோம், அதை தான் உயிர்னு சொல்கிறோம். எங்கே உயிரை காட்டுங்க, கேட்க முடியாது. சரி, உங்கள் உடலில் வந்துட்டு ஹீட் இருக்கா? இருக்குது, காட்டுங்க. காட்ட முடியாது. புவி புனல் காலும் காட்டி, காட்ட முடியுதா? காட்ட முடியுது. இத்தோடு என்ன சேர்க்க முடியும் அப்படின்னா சிக்கியோடு வானும் சேர்த்தி. இந்த சிக்கி முக்கு தான், கல். கல் என்ன பண்ணுது? சிக்கி முக்குது. அந்த கல் சிக்கி முக்கி கல், தூய தமிழ். சிக்கி முக்கி கல்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் ஏழனமா பார்க்காதீங்க, தூய தமிழ் பேசுறார் அவர். வாழணும்னு மனசுல வாழ்த்திக்கலாம், தமாஷா சொல்லல, உண்மையை சொல்றேன். இத்தோட என்ன நடக்குது? புது மன மானும் பூட்டி, ஐம்பூதங்களுடைய தன்மையானது இந்த உடல்ல இருக்கு அப்படின்னு சொன்னா உயிரோட சேர்க்கை இருக்கு, நீருடைய சேர்க்கையும் மண்ணுடைய சேர்க்கையும் அக்னியினுடைய தன்மையும் உள்ள சேர்ந்துருக்கு. ஆனா மனசு, மனசுன்னு சொல்றோம் இல்லையா, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லிடுவாங்க, தவறான உதாரணம். அருணகிரிநாதருடைய வாக்குக்கு அப்பிலே கிடையாது. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, முருகா. அருணகிரிநாதருடைய வாக்கிக்கு அப்பிலே கிடையாது அப்படின்னா ஐயப்ப நாமாங்கிறார் முருகா. புது மன மானும் பூட்டி, ஒரு விஷயத்தை பூட்டிட்டீங்கன்னா எடுக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல தான் திருப்புகழினுடைய ரகசியத்தின் வெளிப்பாடு இருக்குது. என்னென்னா மானை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்போம். அதனுடைய தன்மையை உணர்ந்திருக்கீங்களா? உணர்ந்தால் எளிமையாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு மானை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் போதும் துள்ளி ஓடிடும். துள்ளி ஓடுறது நேராக இப்படி ஒரு லீனியர் மோஷனாக இருக்குமானா? இருக்காது. எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது. அதனால தான் அன்னைக்கு லக்ஷ்மண பெருமாளுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை உண்டாச்சு. மான் போகாத அப்படின்னார். ஏன்? மாயமான், சாதாமானே இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்ன, எவ்வளோ அழகான விஷயம், மானுடைய தன்மையானது ஒரே மாதிரி ஓடாது, பாயாது, துள்ளும், துள்ளி எப்படி வேணா போகும். சரி, ஒரு இடத்துல இருந்து நம்ம மானை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா துள்ளி ஓடுறதை நிறுத்திட்டு அது நம்மளை திரும்பி பார்க்கும். நாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மான் நம்ம பக்கத்துலேயே வருமா, முகர்ந்து பார்க்குமா. அப்போவும் நம்முடைய அசைவுகள் இல்லை அப்படின்னா நம்மளை உரசி பார்க்கும். என்ன சாட்சி? கந்த புராணத்தில் மார்க்கண்டேய புராணம் தனியாக உள்ள இருக்கு, மார்க்கண்டேயருடைய கதை. மார்க்கண்டேயருடைய மூதாதையர் மிருககண்டூய், மிருககண்டூயினுடைய மகன் மிருகண்டு, மிருகண்டு மகரிஷியினுடைய புதல்வர் மார்க்கண்டேயர். மிருககண்டூய் அப்படிங்கிற காரணம் என்ன உண்டாச்சு அப்படின்னா, பெயர் காரணமே ஒரு மான் வந்து இவர் தவ நிலையில் இருக்கும்போது இவர் முதுக தேய்ச்சி 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 டோட்டலாக ரஃப் ஆகிருச்சோம். இப்போது
புது மன மானும் பூட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரகசிய வெளிப்பாடு. அருணகிரிநாதர் சர்வசாதாரணமாக இந்த மாதிரி ரகசியங்கள் வெளியில் சொல்லக்கூடியது. உங்களுடைய மனசை நீங்கள் கை கொள்ளணும் அப்படின்னா எளிமையான வழி என்ன, மானை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்களோ அதே மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. கவனிங்க என்ன நடக்குது அப்படின்னுட்டு, மனம் உங்களுக்கு பயப்படும், நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கம் உண்டாகுமா. ஒரு பாயிண்டில் என்ன அப்படின்னா, மனம் உங்களுடைய சிந்தனையோட ஒட்டி உறவாட முயற்சி பண்ணும். புவி புனல் காலும் காட்டி சிக்கியொடுவானும் சேர்த்தி புது மனமானும் பூட்டி இவையோடே பொறிபுலன் ஈரைந்தாக்கி கருவிகள் நாளும் சேர்த்தி புகழ் வழி நாளைந்தாக்கி வருகாயம். ஒரு உடம்பினுடைய தன்மையானது பல்வேறு விதமான நிலைகளில் இருந்து சொற்சிக்கனத்தினுடைய பொருள் செறிவோடு கொடுத்துருக்கக்கூடிய 1300 பாடல்களில் ஒரு சோறு பதம் இந்த பாடல். சரி, தமிழினுடைய தன்மை நாம் ஆய்வு செய்ய போனோம் அப்படின்னா மிக நீளும்,